இன்று மாலை கொழும்பு லிப்டன் சுற்றுவட்ட பகுதியிலிருந்து கொழும்பு 7 மற்றும் கொழும்பு 8 பகுதியை நோக்கிய ஆர்ப்பாட்டங்கள் அனைத்து பல்கழகக்கழக மாணவர் ஒன்றியம் என்று சொல்லப்படுகின்ற IUSF அமைப்பினரால் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த ஆர்ப்பாட்ட பேரணிக்கு ஆரம்பத்தில் போலீசார் அனுமதி மறுத்திருந்தாலும் அமைதியான ஆர்ப்பாட்டங்களுக்கு தடையில்லை என்ற காரணத்தால் இந்த ஆர்ப்பாட்டங்கள் மாணவர்களால் தொடர்ந்து முன்னகர்த்தப்பட்டன. என்றாலும் ஆர்ப்பாட்டம் ஆரம்பித்து 30 நிமிடங்களுக்குள்ளே அங்கே திரண்டு வந்த போலீசார் கலக தடுப்பு மற்றும் தண்ணீர் தாரை பிரயோகங்களை மேற்கொள்ளக்கூடிய வாகனங்கள் கண்ணீர் புகை ஆகியவற்றை கொண்டு வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை தடுத்து நிறுத்தியதாக சொல்லப்படுகிறது. அனைத்து பல்கழகக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஆர்ப்பாட்ட பேரணி நடைபெற்றுக் கொண்டிருந்த போதே கண்ணீர் புகை மற்றும் தண்ணீர் தாரை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டு அங்கிருந்த மாணவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். அரச அடக்குமுறை காலிமூத்துடல் போராட்டக்காரர்கள் பல பேர் கைது செய்யப்பட்டது, பல பேரது தடுத்து வைப்பு, அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைப்பு, ஜனநாயக அடக்குமுறை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த எதிரம் கொழும்பு லிட்டன் சுற்றுவட்டத்திலிருந்து இந்த ஆர்ப்பாட்ட பேரணி முன்னெடுக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. போராட்டக்காரர்கள் நகர மண்டபத்து பகுதியினூடாக கொம்பனி திறவையை அடைந்த நேரத்தில் காவல்துறையினர் கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரை பிரயோகமே கொண்டிருந்தார்கள். யூனியன் பிளேஸ் பகுதியை போக்குவரத்து நெரிசல் நேரத்தில் இவர்கள் முடக்கியிருந்தார்கள், போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தியிருந்தார்கள் என்ற குற்றத்தின் அடிப்படையிலேயே இந்த பேரணி கலைக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். இதன்போது பல்வேறு பட்டோர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்திருந்த போதிலும் அவர்கள் கைது செய்யப்படாமல் வெளி மாவட்டங்களிலிருந்து வந்த சில போலீஸ் மற்றும் தனியார் பேருந்துகளில் அவர்கள் ஏற்றிச் செல்லப்பட்டதாகவும் இன்னும் சில பேர் அடையாளம் காணப்படவில்லை என்றும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட IUSF மாணவர் அமைப்பினர் தெரிவித்திருந்தார்கள். காலிமூத்திடல் போராட்டக்காரர்களில் ஒரு சிலர் சமூக வலைத்தளங்களில் இந்த மாணவர்களை தங்களுடைய வழக்கறிஞர்கள் மூலமாக தேடிக் கொண்டிருப்பதாகவும் பல பேர் இருக்கின்ற காவல் நிலையங்கள் தெரியவில்லை என்றும் ஆரம்பத்திலே குறிப்பிடப்பட்டது. என்றாலும் இன்று மாலை வேளையிலே வெளியான தகவலின் அடிப்படையில் காவல்துறை ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் நிகால் தல்துவ பல்கழகக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் மேற்கொள்ளப்பட்ட போராட்டத்தில் கைது செய்யப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கை 12 அதிகரித்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஏற்கனவே கைதுக்கான எச்சரிக்கை முன்னறிவித்தல் வழங்கப்பட்டிருந்த அனைத்து பல்கழகக்கழக மாணவர் ஒன்றிய இணைப்பாளர் வசந்த முதலியே, நடிகர் ஜஹான் அப்புகாமி உள்ளிட்ட 6 பேர் முதலில் கைது செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். வசந்த முதலிகே, ஹசான் ஜீவந்த் ஆகியோர் பாலியகுட போலீசிலே தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படும் அதேவேளையிலே சிந்தக ராஜபக்ச என்பவர் இப்போது கருமாக்காட்டு போலீசில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. கல்வல சிறிதமன ஹிமி மற்றும் இதர இன்னும் ஒரு சில மாணவர்கள் இருக்குமிடம் தெரியவில்லை என்று சொல்லி ஆரம்பத்திலே தெரிவிக்கப்படுகிறது. இப்போது தங்களுடைய வழக்கறிஞர்கள் மூலமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற இல்லாவிட்டால் அழைத்துச் செல்லப்பட்ட அந்த மாணவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வது தங்களது அடிப்படை உரிமை என்றும் இதற்கு எதிராக நீதிமன்றத்துக்கு செல்லப்போவதாகவும் IUSF அமைப்பினர் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.